அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு, தயிர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பிரட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கோம். நல்லா முட்டையும் மைதா மாவும் நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். 1-20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயமும் கொடமிளகாய் இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கத நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறோம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்துட்டு இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கிறோம். பொறிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். 10 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கதை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு தீயை விடாமல் வறுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஸ்க்யூப்ஸ், கேப்சிகம் ஸ்க்யூப்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் போகிற அளவுக்கு வதங்கினோன்னே, ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம், டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம், சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம், எல்லாம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எல்லாம் நல்லா 1 சேர பெரட்டு வந்தோடனே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம சோயா சாஸ்லாம் ஊற்றிருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து ஊத்து போட்டுக்கிறோம். இப்போது பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை போட்டு பிரட்டிக்கிறோம். பிரட்டி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம்னா, அந்த மசாலா எல்லாம் கறியிலையும் கேப்சிகம் வெங்காயம் எல்லாத்துலேயும் ஒன்று சேர ஒட்டிடும். சில்லி சிக்கனுங்கிறதுனால 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.